இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23:6. Today's Bible verse: Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. Psalms chapter 23:6. தங்களுக்கு கொடுக்கப்படும் பணியில் தங்களுக்குள்ள அர்ப்பணிப்பை காண்பிக்க அநேகர் நிச்சயமாக எனும் வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஆனால் பெரும்பாலானோர் தங்கள் சொல்லை காப்பாற்றுவது கிடையாது. அது ஒரு சாதாரண பேச்சாகிவிட்டது. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் வாக்கு மாறாதவர். அவர் நிச்சயம் என்றால் நிச்சயம் செய்வார். தேவன் தம்முடைய ஒவ்வொரு வார்த்தையையும் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று எனும் நிச்சயத்தால் முத்தரித்தார். தேவனுடைய வார்த்தைகள் அத்தனை நிச்சயமுள்ளவைகள். வேதாகமத்தில் தாவீது தன்னுடைய வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளில் தேவன் தன்னோடு இருந்த விதத்தை எண்ணி பார்க்கிறார். தேவன் நம்பிக்கைக்கு பாத்திரர் என்பதை அந்த அனுபவத்திலிருந்து அறிந்து கொள்கிறார். எனவே தேவனுடைய அடிப்படை குணநலன்களான கிருபையும் நன்மையும் தனக்கு எப்போதும் உண்டு என்னும் நம்பிக்கை அவரில் ஏற்படுகிறது. தன்னுடைய வாழ்வின் இன்னல்கள் முடிந்த பிறகு தான் தேவனோடு வாழப்போவதை எண்ணியும் மகிழ்கிறார். எனவேதான் இனி என்றென்றும் மகிழ்ச்சியே என்னும் விதத்தில் கீதம் பாடுகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரலோகம்தான் நம்முடைய குறிக்கோள். நாம் அங்கு செல்ல விரும்புவதின் காரணங்களை நன்கு ஆராய வேண்டும். சிலர் இவ்வுலகின் கவலைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள அங்கு செல்ல விரும்புகிறார்கள். பரலோகத்தின் சிறந்த ஈவுகளை சிலர் காரணம் காட்டுகிறார்கள். ஆனால் தாவீதோ தன் வாழ்நாள் முழுவதும் தன்னை வழிநடத்தின நல்ல மேய்ப்பரோடு தான் இருக்கப் போவதை எண்ணி மகிழ்கிறார். தாவீது உதவி வேண்டி நின்ற போதெல்லாம் தேவன் உடனடியாக உதவிக்கரம் நீட்டினார். அத்தகைய நல்ல தேவன் நித்திய காலமும் தன்னோடு இருப்பதை எண்ணி அவரால் ஆனந்தம் கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. நாம் கூப்பிட்டால் தேவன் உடனடியாக பதிலளிப்பார். அதைவிட மேலாக நாம் நித்திய காலமும் அவரோடு இருக்கப் போகிறோம். ஆமென்.